வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கிராஜுவேட் தமிழா. மாணவர்கள் நிறைய பேர் பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதற்கான அப்டேட்ஸ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போது பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸில் முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, ஏஆர் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர். இந்த கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்டுடைய ஏஆர் நம்பர் தான் நம்ம இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஏஆர் நம்பரை நீங்கள் வெப்சைட்டில் எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிற லைவ் டெமோவை நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த ஏஆர் நம்பர் வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இன்னும் ஃபாலோ பண்ண வேண்டிய இந்த கவுன்சிலிங்க்கான ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ராசஸ் வந்து இன்னும் நிறைய இருக்குது. அடுத்தது வந்து நமக்கு தரவரிசை பட்டியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேங்க் லிஸ்ட் வரும். அதுக்கப்புறமேட்டு நமக்கு கவுன்சிலிங் ஸ்லாட்ஸ் வரும். அதில் நம்ம எந்த ஸ்லாட்டில் வரோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா தான் நம்ம சீட் அப்படிங்கிறத நம்ம எடுக்க முடியும். ஸோ இப்போது நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக வந்து இந்த ஏஆர் நம்பரை எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படிங்கிற லைவ் டெமோவாக பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு உங்களுக்கு ஏஆர் நம்பர் அசைன் ஆகலை அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்டடா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இந்த பாராமெடிக்கல் கோர்ஸுக்காக எந்தெந்த காலேஜ் எந்தெந்த ஊரில் இருக்குது, ஒவ்வொரு கல்லூரியிலையும் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, ஒவ்வொரு கோர்ஸ்லையும் எவ்வளோ பேர்த்து எடுக்கிறாங்க, அந்த ஒவ்வொரு கோர்ஸுக்குமே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிற இந்த காலேஜ் டீட்டெயில், அந்த கோர்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் நம்ம வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஏஆர் நம்பரை செக் பண்ணணும் அப்படின்னா இந்த tnmedicalselection.net அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்துருங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை நீங்கள் செக் பண்ண டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. அதில் இந்த பேஜ்லேயே வந்து பார்த்தோம்னா December 2021 ஃபஸ்ட்டு லிங்கே வந்து பார்த்தோம்னா ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் ஃபார் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் 2021-2022 செஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை ஒரு கிளிக் பண்ணிக்குவாங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ட்ராக் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு செலக்ட் கோர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதில் பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு என்டர் யுவர் அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருப்பாங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கணும். அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து. இந்த டேட் ஆஃப் பர்த்து வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கணும். நான் இப்போ உங்களுக்கு என்டர் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், என்டர் யுவர் அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து கண்டிப்பாக நீங்கள் PDF எடுத்து வச்சுருப்பீங்க. அந்த PDF-லேயே உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த நம்பரை இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கணும், ஓகேவா? அதாவது நீங்கள் எப்போ இந்த ஃபார்ம் ஃபில்லிங் பண்ணிங்களோ அதுக்கப்புறம் ஃபைனலாக PDF ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த PDF-ல உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டு மந்த்து இயர் அந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டு போட்டதுக்கப்புறமேட்டு ஒரு டாட் வச்சுக்கோங்க. அடுத்தது மந்த்து போட்டதுக்கப்புறமேட்டு ஒரு டாட்டு, அதுக்கப்புறமேட்டு உங்களுடைய இயர். அதை போட்டுட்டு நம்ம சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்கணும். இப்போ நீங்கள் ரெண்டாவது மாதம் பிறந்திருக்கீங்க அப்படின்னா 02 அப்படிங்கிற போட்டுக்கணும். ஸோ எல்லாமே 2 டிஜிட்டு, அடுத்தது இயர் வந்து 4 டிஜிட்டில் நீங்கள் போடணும். இதை எல்லாமே கரெக்டாக போட்டுட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுக்கணும். இப்போ நீங்கள் சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்த உடனே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஏஆர் நம்பர் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்திருக்கும். உங்களோட நேமும் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுடைய ஏஆர் நம்பர். நீங்கள் இந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும். அந்த நம்பரை போட்டு உள்ளே நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏஆர் நம்பர் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருப்பாங்க. இந்த ஏஆர் நம்பருக்கு அடுத்தது தான் நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறத விடுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டில் நம்ம வந்து எத்தனாவது பர்சனாக ஓவரால் ஜென்ரல் ரேங்க்ல எவ்வளோ எத்தனாவது பர்சனாக இருக்கும், அதே மாதிரி நம்மளுடைய கம்யூனிட்டியில் நம்ம எத்தனாவது பர்சனாக இருக்கும் அப்படின்னு ரெண்டு ரேங்க் லிஸ்ட், ரெண்டு கேட்டகிரியில் நமக்கு ரேங்க் லிஸ்ட் வரும். அதாவது ஜென்ரல் ரேங்க், இன்னொன்று கம்யூனிட்டி ரேங்க். இந்த ரெண்டுலேயுமே நம்ம எந்த கோட்டாவில் இருக்கோம், சாரி எந்த ரேங்க்ல இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக இந்த கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது நமக்கு உறுதிப்படுத்திக்கலாம். ஏன்னா இருக்கிறதே வந்து பார்த்தோம்னா ஒரு கொஞ்சம் சீட்டு தான் இருக்குது. அது எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவில் தெளிவாக போட்டிருக்கோம். அந்த வீடியோ எல்லாமே நம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை செக் பண்ணி பாருங்கள். தமிழ்நாட்டில் எத்தனை கவர்மெண்ட் பாராமெடிக்கல் கல்லூரிகள் இருக்குது, அது எங்கெங்கே இருக்குது, ஒவ்வொரு காலேஜ்லேயும் எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்கோம். ஸோ இந்த பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் டோட்டலாக கவர்மெண்ட்டுக்கு மட்டும் எத்தனை சீட் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ கவர்மெண்ட்டில் கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன், பிலோ 2000 குள்ளே தான் இருக்குது. எக்ஸாக்ட் வேல்யூ
என்ன அப்படிங்கிறத நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் எல்லாருமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கவர்மெண்ட் கல்லூரிகளுக்கு தான் கொடுப்பீங்க. ஸோ அதனால் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ரேங்க்கில் முன்னாடி இருக்கோமோ அந்த மெம்பர்ஸுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் கல்லூரிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா யா நிறைய பேருக்கு ஏஆர் நம்பர் வந்து எப்படி செக் பண்ணுறது, ஒருவேளை எனக்கு வரலையா அப்படிங்கிற டவுட்டெல்லாம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து ப்ராப்பராக அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏஆர் நம்பர் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தயவு செஞ்சு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த கவுன்சிலிங் ஃபார்மை வந்து நீங்கள் அனுப்பும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ரெக்குயர்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வைக்காமலையோ இல்லை ஃபார்மில் வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணியோ இல்லை ப்ராப்பர் என்க்ளோசர்ஸ் இல்லாமல் நீங்கள் அனுப்பியிருந்தாலோ அந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக மட்டும்தான் அவங்க வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ப்ராப்பராக அனுப்பியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஏஆர் நம்பரை செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கவுன்சிலிங் முடிகிற வரைக்குமே நம்ம சேனலில் அடுத்தடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே லைவ் டெமோவாக நான் உங்களுக்கு இந்த நம்ம சேனலில் உங்களுக்கு வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். இந்த கவுன்சிலிங் முடிகிற வரைக்குமே நம்ம சேனலில் உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் இருக்கும். அப் டு சீட் எடுத்து நீங்கள் கல்லூரியில் ஜாயின் பண்ணுற வரைக்குமே நம்ம சேனலில் உங்களுக்கான ஃபுல் கைடன்ஸ் இருக்கும். நீங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமை காத்து பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கை பற்றின நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து இந்த கவுன்சிலிங்க்கு முன்னாடியே நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்க போகிறீங்க, எந்த கல்லூரியில் படிக்க போகிறீங்க, ப்ரைவேட்டா கவர்மெண்டா, எவ்வளோ ஃபீஸ் கட்டி நம்மளால் படிக்க முடியும் அப்படிங்கிற இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் தெளிவாக அதை பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. அதுக்கடுத்த நம்ம கவலை தான், இப்போ ஏஆர் நம்பர் வந்துருச்சு, அதுக்கடுத்த ப்ராசஸ் வந்து நமக்கு சீக்கிரம் ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளும் கவுன்சிலிங்க்கு ரெடி ஆகணும். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக உங்களுக்கு இப்போ டைம் இருக்குது, அந்த டைமை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நன்றி, வணக்கம். இது உங்கள் கிராஜுவேட் தமிழா.